பிறந்த குட்டிக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற கண்டி டெட்ராசைக்கிள் இருந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் இந்த மருந்து வித்தனா எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும், ஆனால் நான் லாபத்துக்காண்டி இந்த தொழில் பண்ணலை, ஒரு ஹாபியாக ஒரு ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் மீன் வளர்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுங்கன்ட்டு அதனால தான் நம்ம சொல்கிறோம்னு. இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் மருந்து கொடுங்க, நான் அந்த மருந்து கொண்டே நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல இது வந்து அனுபவப்பட்டு நான் வந்து சொல்கிறேன் நான், சரிங்களா. ஒரு 2 தடவை 3 தடவை அவங்ககிட்ட ஃபிஷ்ஷு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட போய் நீ வாங்கும்போது அவங்க சொல்கிறது கரெக்டாக படாது, யார்கிட்ட முதல் வாங்கினீங்களோ அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக படும். நம்ம வளர்க்குற அக்வேரியம் ஃபிஷ்ஷுக்கு மெடிசின் தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கூட டாப்பிக்கு. ஸோ மறக்காமல் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள், சரியா. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட, அதாவது ஒரு சம்பவத்தோடு நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து நம்ம அக்வாரியம் ஷாப்பில் நடந்த சம்பவம். அதாவது நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து வராங்க, 2 பேர் கஸ்டமர் வராங்க. அவங்க வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து மெடிசின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு என்ன செய்யுது, என்ன பிரச்சனை, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெடிசின் கொடுக்கலாம் அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு தடவை தண்ணி மாற்றும் போதும் மெடிசின் போட சொன்னாங்க, ப்ளூ மெடிசின் போட சொன்னாங்க, அதனால் வந்து அதுக்கான மெடிசின் நாங்கள் வந்து போடுறோம், அதோடு சேர்த்து ஒயிட் ஸ்பாட்டு ஆன்டி இச்சு ஒரு 4 மெடிசின் கேட்டாங்க. இந்த 4 மெடிசின் எதுக்கு அப்படின்னு கேட்டோடனே ஒவ்வொரு தடவை தண்ணி மாற்றும் போது நாங்கள் இந்த மெடிசினை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க தேவையில்லை, அந்த மாதிரிலாம் தேவையில்லை, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் அந்த மெடிசின் ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா மெடிசின் தேவையில்லை அப்படின்னா. இல்லை இல்லை, அக்வாரியம் ஷாப்பில் வந்து அப்படி தான் சொன்னாங்க, நான் போய் அவங்கக்கிட்ட மீன் வாங்கினோம், மீன் வந்து அடிக்கடி செத்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு நீங்கள் தண்ணி மாற்றும் போதெல்லாம் இந்த மருந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சேன், இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஊற்றக்கூடாது, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும் மெடிசின் ஊற்றுங்க அப்படின்னு. ரெண்டாவது, அவங்க ஊற்றுற ப்ளூ கலர் மெடிசின் வந்து ஃபங்கல் ஆன்டி ஃபங்கல் மெடிசின். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, தண்ணியில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, பழைய தண்ணியில் ஏதாவது ஊற்றுற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மீனுக்கு உடம்புல ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்காக ஊற்றுறது இந்த ஃபங்கல் மெடிசின், அதாவது மெத்திலின் ப்ளூ அப்படிங்கிற மெடிசின். சரி, இப்போ நீங்கள் தண்ணி மாற்றும் போதெல்லாம் அந்த மெடிசின் ஊற்றணும்னு சொல்கிறீங்களே, எப்படி தண்ணி மாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அவங்க வந்து 3 நாளைக்கு 1 தடவை 4 நாளைக்கு 1 தடவை வந்து கப்பலேருந்து தண்ணி வாளியில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மீனை அக்வாரியமில் இருக்க மீனெல்லாம் எடுத்து அந்த வாளியில் போட்டுருவாங்க, அதுவும் புது தண்ணி எடுத்து வச்சோன்னே அந்த தண்ணியில் அப்படியே புது தண்ணியில் போட்டுருவாங்க. போட்டுட்டு தொட்டியை வந்து மொத்தமாக காலி பண்ணி எடுத்து கொண்டு போய் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு, இல்லைனா ஆசிட் போட்டு நல்லா கழுவிடுவாங்க, ஃபுல்லாத்தையும் கழுவி பல 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 நாக்கிட்டு தொட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு கல்லையும் நல்லா போட்டு கழுவிடுவாங்க, சரிங்களா. ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு அதையும் வந்து கீழே ஃபுல்லாக போட்டுட்டு தண்ணியை ஊற்றி இதில் இருக்க மீனை பிடிச்சி திருப்பி மறுபடியும் தூக்கி அதில் போடுவாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் நீங்கள் தொட்டி கழுவுறது எவ்வளோ நேரமாக கழுவுவீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் ஆகுங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு இடத்துல செட்டாகி வாழ்ந்துட்டுருக்க மீனை எடுத்து மறுபடி தொட்டிக்கு வேறு புது தண்ணியில் டக்குன்னு இம்மீடியட்டாக போட்டுறாங்க. போட்டு 1 மணி நேரத்தில் அது ஓரளவுக்கு செட் ஆகும் போது திருப்பி மறுபடியும் தூக்கி மறுபடியும் இன்னொரு போட்டாங்க. இப்படி மாற்றி போட்டாலே மீன் செத்து போயிடும். ஆக்சுவலாக இவங்க மீன் சாகிறதுக்கு காரணமே இவங்க தொட்டியை கழுவுறனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா. ஸோ இவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுதான் காரணம் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய நம்ம வந்து இன்னொரு கஸ்டமர் இதே மாதிரி வந்து மெடிசின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது நம்ம இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம். பண்ணும்போதும் பண்ணாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை பரவாயில்ல எனக்கு அந்த மருந்து கொடுங்க நான் ஊற்றுறேன், இல்லை பரவாயில்ல மருந்து கொடுங்க நான் ஊற்றுறேன். இதுதான் அவங்க கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தது. அசலில் இல்லைங்க இது தேவை இருக்காது, அதாவது நான் இந்த மருந்து வித்தனா எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும், ஆனால் நான் லாபத்துக்காண்டி இந்த தொழில் பண்ணலை, ஒரு ஹாபியாக ஒரு ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் மீன் வளர்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுங்கன்ட்டு அதனால தான் நம்ம சொல்கிறோம்னு. இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் மருந்து கொடுங்க, நான் அந்த மருந்து கொண்டே நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னா. நான் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னே உங்கள் மீனுக்கு வந்து நோய் இல்லாதப்ப வேணும்னே மருந்து கொடுக்குறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு. அதுவும் எல்லா மெடிசனையும் கலந்து ஊற்றுறாங்க. இது எப்படி அவங்க மென்டாலிட்டி ஏறிச்சு, இது எப்படி வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றது தெரியல. ஏன்னா எப்போவுமே ஒரு பெட் ஷாப்போ இல்லை ஒரு அக்வாரியம் ஃபிஷ் நீங்கள் வாங்கும்போதோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை போய் அணுகிறீங்களோ அவங்க சொல்கிறதான் உங்களுக்கு வந்து சரியாகப்படும். நிறைய இடத்துல இது வந்து அனுபவப்பட்டு நான் வந்து சொல்கிறேன் நான், சரிங்களா. ஒரு 2 தடவை 3 தடவை அவங்ககிட்ட ஃபிஷ்ஷு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்கும்போது அவங்க சொல்கிறது கரெக்டாக படாது, யார்கிட்ட முதல் வாங்கினீங்களோ அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக படும். ஸோ அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவையில்லாமல் மெடிசின் ஊற்றாதீங்க, சரியா. ஸோ அப்போ மெடிசினே ஊற்ற தேவையில்லையா அப்படின்னா இப்போ அந்த டாப்பிக்கு வருவோம். ஒரு ஃபிஷ்ஷுக்கு எப்போ வந்து மெடிசின் ஊற்றணும், என்னென்ன மெடிசின் ஊற்றணும் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த மெத்திலின் ப்ளூ அப்படிங்கிறது ஆன்டி ஃபங்கல்,
ஃபிஷ்ஷுக்கு வந்து அங்கங்கே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது, உடம்புல வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கு, தொளி உறிஞ்சு அந்த அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சரிங்களா? அதே இது நீங்கள் வந்து செடி உள்ளக்க செடி வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயம் வச்சுருக்கீங்க, இல்லை இல்லை இருக்க கல்லில் இல்லை உள்ள ஏதாவது ராக்கு ஏதாவது டெக்கரேஷன் பொருள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கணும், ஒரு பூசணம் புத்துற மாதிரி படிஞ்சிருக்கும், அந்த மாதிரி படிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதுக்கு வந்து இந்த மெத்திலின் ப்ளூ அப்படிங்கிற லிக்யூடே வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெத்திலின் ப்ளூ லிக்யூடை வந்து டைரெக்டாக மெயின் டேங்கில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது சைடில் ஃபுல்லாக ப்ளூ கலரில் படிஞ்சிடும். ஆனால் நிறைய அக்வேரியம் ஷாப்பில் விற்கிறது சாய தண்ணி தான், அதாவது கலர் லிக்யூடு, வெறும் சாயப்பொடியை கலந்து மெத்திலின் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறாங்க. ஒரிஜினல் மெத்திலின் ப்ளூ வந்து நல்ல ஒரு பெட் ஷாப்பில், அதாவது பெட்டு மெடிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து மெத்திலின் ப்ளூ மெடிசின் சொல்லிட்டு கேட்டிங்கனாலே கிடைக்கும். அது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிசன், அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஓரளவுக்கு நல்லா பேர் போன ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மல் பெட் ஷாப்பில் இருக்கிற அந்த மெத்திலின் ப்ளூ, அந்த மிஸ்டர் ப்ளூ, அக்வா ப்ளூ, ப்ளூ மெடிசின் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கலாம், அதை வந்து தனியாக ஒரு செப்பரேட் டேங்க்கில் வந்து யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஹோம் டேங்க்கில் யூஸ் பண்ணாங்க கலர் ஃபுல்லாக படிஞ்சிடும், கண்டிப்பாக கலர் படிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே மெத்திலின் ப்ளூ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எக்லேயர் ஃபிஷ் வச்சுருக்கீங்க, ஃப்ளவரானோ இல்லை வந்து ஜுவல் ஃபிஷோ இல்லை வேறு ஏதாவது ஏதாவது ஒரு எக்லேயர் ஃபிஷ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட எக்கில் வந்து ஃபங்கல் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மெத்திலின் ப்ளூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்கே வந்து டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானுமே டெட்ராசைக்ளின் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஃபங்கல் எல்லாமே கலந்தது தான் டெட்ராசைக்ளின் வந்து. பிறந்த குட்டிக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற கண்டி டெட்ராசைக்ளின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய வளர்ந்த நிறைய விவரம் தெரிஞ்ச ஒரு அக்வாரியஸ்ட் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்வாரியம் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா மெத்திலின் ப்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஏன்னா அது ஒன்று தான் ப்ராப்பரான ஒரு ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மெத்திலின் ப்ளூ யூஸ் பண்ணுறது பெட்டர், ஓகேயா? இப்போது அடுத்தது ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் இருக்கும், சரிங்களா? நம்ம அக்வாரியம் ஷாப்பில் இந்த ஒரு மூணு வெரைட்டி இருக்கும், ஆன்டி இச்சு, ஆன்டி ஒயிட் ஸ்பாட்டு, ப்ளூ மெடிசினு, அப்புறம் வந்து ஆன்டிசெப்டிக். இந்த ஆன்டிசெப்டிக் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீன் இன்னொரு மீன் கூட சண்டை போடுது, இல்லை மீன் வந்து ஏதாவது கல்லில் உரசிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல ஏதாவது காயம்பட்டுருக்கு அப்படின்னா இந்த ஆன்டிசெப்டிக் லிக்யூட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிசெப்டிக்னாலே அதில் உங்களுக்கு பேர்லேயே வருது, ஆன்டிசெப்டிக் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிக்யூட் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன்டி இச்சு. ஸோ இந்த ஆன்டி இச்சு மெடிசின் வந்து நல்லா கவனமாக கேளுங்கள், உங்களோட மீன் கீழே கல்லில் போய் அப்போ அடிக்கடி உரசிக்கிட்டே இருக்கும், ஸ்பாஞ்சு ஃபில்டரில் போய் உரசிக்கிட்டே இருக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது அக்வாரியம் டாய் வச்சுருக்கீங்கன்னா அதில் உரசிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். எப்போவுமே டெய்லி ஒரு மணி நேரமாக உங்கள் அக்வாரியம் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி எங்கேயா போய் உரசிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இச்சிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது உண்ணி இருக்கலாம், சின்ன மைக்ரோ பாக்டீரியல் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதனால் அது வந்து உரசிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்டி இச் அப்படின்ற மெடிசின் இருக்குது, இதோட காம்பினேஷனாக பாராசிடாலும் யூஸ் பண்ணலாம். பாராசிடால் வந்து எக்ஸ்டர்னல் பாராசைட்டுக்கு வந்து கொடுக்குறது, ஆன்டி இச் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இச்சிங் இருக்கிறதுக்காக கொடுக்குறது. ஸோ இந்த ரெண்டு மெடிசினையுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்டி இச் வந்து போயிடும். அடுத்ததாக ஆன்டி ஒயிட் ஸ்பாட். நார்மலாக எல்லா ஃபிஷுக்குமே கோல்டு, கொய்யி, டைகரு, ஷார்க்கு எல்லா ஃபிஷுக்குமே வந்து விடோ, ஏஞ்சல் எல்லா ஃபிஷுக்கும் ஒயிட் ஸ்பாட் வரும். அது இந்த சீசனில் கண்டிப்பாக வரும், கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, இந்த குளிர் கிளைமேட்டு இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதுல, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுல கண்டிப்பாக ஒயிட் ஸ்பாட் வந்து வரும். அப்படி ஒயிட் ஸ்பாட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆன்டி ஒயிட் ஸ்பாட் அப்படிங்கிற லிக்யூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பராக நல்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒர்க்கார ஆன்டி ஒயிட் ஸ்பாட் மெடிச்சு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், நீங்கள் ஊற்றுனீங்களா உள்ளக்க க்ரீன் கலரில் மாறும். ஆன்டிசெப்டிக் வந்து எல்லோ கலரில் இருக்கிற ஆன்டிசெப்டிக் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அதில் வந்து அக்ரிஃப்ளாவின் அப்படிங்கிற மெடிசின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க காம்பினேஷன் வந்து, சரியா? ஸோ இந்த நாலு மெடிசின் தான் ஆன்டிசெப்டிக்கு, ஆன்டி ஒயிட் ஸ்பாட்டு, ஆன்டி இச்சு, அப்புறம் வந்து மிஸ்டர் ப்ளூ. இது நாலுமே இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே தேவையில்லாமல் யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சிக்கே இல்லாமல், அதாவது ஒரு நல்லா இருக்கிற மனுஷனை பேஷண்ட் ஆக்கிறதுக்காக மெடிசின் கொடுக்குற மாதிரி. நம்ம நல்லா இருக்கேன் நான் வந்து தலைவலி மாத்திரை நான் போட மாட்டேன், நல்லா இருக்கேன்ட்டு காய்ச்சல் மாத்திரை நான் வந்து போட மாட்டேன், இனிமேல் வரக்கூடாது அப்படின்றக்காண்டி. ஆனால் எதனா தேவையே இல்லை, உங்கள் ஃபிஷுக்கு ஏதாவது சிம்டம் இருந்தால் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த மெடிசின் பற்றி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அக்வாரியம் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அஞ்சு மெடிசனும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். பாராசிடால், ஆன்டி ஆன்டிசெப்டிக்கு, ஆன்டி ஒயிட் ஸ்பாட்டு, ஆன்டி இச்சு,
மிஸ்டர் ப்ளூ இந்த இந்த மாதிரியான மெடிசின் ஒரு 5 மெடிசின் வரும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவாங்க இந்த மொத்த மெடிசின் கிட்டு வைக்கிறதுக்கு. இதை வாங்கி வச்சுக்குவாங்க, என்றைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா லேசான சிம்டம் வரும்போதே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ரெண்டாவது, தண்ணி மாற்றும் போது எப்போவுமே லிக்விட் வந்து ஊற்ற தேவையில்லை. அதுக்கு தனியாக லிக்விட்லாம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹீல் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய ஃபிஷ் இருக்குது இல்லைங்களா, அரோனா ஃப்ளவரானு இந்த மாதிரி கொஞ்சம் சைஸில் பெரிய ஃபிஷ்ஷுக்கு வந்து தண்ணி மாற்றும் போது, அதாவது ஒரு 70% தண்ணி மாற்றும் போது அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிற கண்ணி அந்த லிக்விட் வந்து ஊற்றுறது. சரியா, இப்போது நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ஏன் தண்ணி மாற்றின உடனே மீனை புது என்விரான்மெண்ட்டில் போடக்கூடாது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். சரியா,